விரல் நுனி அசைவில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்தும். சேவ் டைம், ட்ரபிள், மணி. இலக்கியா online.com. இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கை தனது வரலாற்றில் முதல் தடவையாக தான் பெற்ற கடன்களை திருப்பிச் செலுத்த முடியாத வங்குரோத்து நிலைமைக்குள் வீழ்ந்துள்ளமை நேற்று அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் நாட்டின் வெளிநாட்டு நாணய கையிருப்பை பாதுகாப்பதற்காக இந்த ஆண்டு செலுத்த வேண்டிய சுமார் 7 பில்லியன் அமெரிக்க டாலர் கடனை திருப்பிச் செலுத்த நகர்வை ஸ்ரீலங்கா அரசாங்கம் இடைநிறுத்தியிருந்தது. இந்த நிலையில் நேற்று தனது கடன்களை திருப்பிச் செலுத்த முடியாத வங்குரோத்து நிலைக்குள் நாடு வீழ்ந்துவிட்டதை ஸ்ரீலங்காவின் மத்திய வங்கி அதிகாரபூர்வமாக பகிரங்கப்படுத்தியது. இந்த நகர்வின் மூலம் இந்த நூற்றாண்டில் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் வங்குரோத்து நிலைமைக்குள் வீழ்ந்த முதலாவது நாடாக இலங்கை பதிவாகிக் கொண்டது. இனிமேல் ஸ்ரீலங்கா கடவுச்சீட்டுடன் பயணிக்கும் அதன் குடிமக்கள் வங்குரோத்து நாடு ஒன்றின் குடிமக்கள் என்ற அடையாளத்துடனேயே இருப்பார்கள். பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடியுடன் போராடி வரும் இலங்கைக்கு இது ஒரு மிக மிக பாதகமான செய்தியாகும். ஏனைய தேசிய இனங்களை கருவறுத்து தனது மேலாதிக்க நிலையை நிலைநாட்ட முயன்ற ஸ்ரீலங்காவுக்கு முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் 13ஆம் ஆண்டின் முடிவில் இவ்வாறான ஒரு கர்மா நிலைமை எட்டியது வரலாற்றின் ஒரு மீள் தாக்கமாகவும் பார்க்கப்படுகின்றது. இந்த நிலைமைக்காக ஈழத்தமிழினம் நிச்சயமாகவே மகிழ்வடைய முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. ஏனென்றால் ஈழத்தமிழினத்தின் இருப்பும் இலங்கை தீவின் சமகால நெருக்கடிக்குள் சிக்கியுள்ளதும் யதார்த்தம். இலங்கை முற்றாக வங்குரோத்து நிலைமைக்குள் வீழ்ந்த பின்னணியில் அயலுள்ள பெரியண்ணனுக்கு இப்போது ஸ்ரீலங்கா சின்னத்தம்பியின் பாதுகாப்பு குறித்த மேலதிக பொறுப்பும் விழுந்துள்ளது. இதனால் டெல்லியில் உள்ள ஸ்ரீலங்காவின் உயர் ஸ்தானிகர் மிலிந்த முரகட நேற்று இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவலை சந்தித்து பேசியிருக்கின்றார். இந்த சந்திப்பின் போது தமது மீட்சி நிலைமைக்கு அனைத்துலக ஆதரவை பெற இந்தியா உதவ வேண்டும் என்ற கோரிக்கைகளும் ஸ்ரீலங்கா தரப்பில் விடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் ராஜபக்சக்களின் பாதுகாப்புக்குரிய கோரிக்கைகளும் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இலங்கை தீவை பொறுத்தவரை அதன் பணவீக்கம் தற்போது 40% எட்டிக்கொள்கின்றது. உணவு எரிபொருள் மற்றும் மருந்து பற்றாக்குறை, மின்தடை மற்றும் மானியத்தின் வீழ்ச்சியை தொடர்கின்றது. நாட்டின் எரிபொருள் தட்டுப்பாடுகள் காரணமாக இன்று அத்தியாவசிய சேவைகள் தவிர்த்த ஏனைய அரச ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. எனினும் நம்பிக்கையுடன் அரசாங்கம் புதிய நகர்வுகளை செய்ய முயல்கின்றது. கடன் மற்றும் கடன் வட்டி வீதங்களை சீராக வைத்திருக்கும் மறுசீரமைப்புக்குரிய சாதகமான சில அரசியல் முன்னேற்றங்கள் நகர்த்தப்படுவதால் ஏற்கனவே தான் அறிவித்தபடி பதவி விலகப் போவதில்லை என ஸ்ரீலங்கா மத்திய வங்கியின் ஆளுநர் அறிவித்திருக்கின்றார். இதேவேளை எதிர்கட்சியிலிருந்து ரணில் விக்ரமசிங்கே கடந்த வாரம் பிரதமராக நியமிக்கப்பட்ட பின்னர் பிரதான எதிர்கட்சியான சஜித் அணியிலிருந்தும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்தும் ஆட்கள் கவரப்பட்டு புதிய அமைச்சரவை இன்று உருவாக்கப்பட்டது. சஜித் அணியிலிருந்து எடுக்கப்பட்ட ஹரின் பெர்னாண்டோவுக்கு சுற்றுலா மற்றும் காணி அமைச்சு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சராக சஜித் அணியின் மனுஷ நாணயக்காரா நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோல முன்னர் கோஷாபாயவுடன் முரண்பட்ட விஜயதாச ராஜபக்ஷ நீதி மற்றும் சிறைச்சாலை விவகாரங்கள் அமைச்சராகவும் அதேபோல சுசில் பிரேம ஜாயந்த கல்வி அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். டிரான் அலசுக்கு பொது பாதுகாப்பு அமைச்சக பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமது தரப்பிலிருந்து அமைச்சக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எதிராக ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்க உள்ளதாக சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரித்திருக்கின்றது. எனினும் சஜித்தின் பிடி ஐக்கிய மக்கள் சக்தியில் வலுவிழந்து வருவதைத்தான் இந்த நகர்வுகள் புலப்படுத்தியுள்ளன. இந்த நிலையில் உள்ளக நெருக்கடியில் உள்ள ஸ்ரீலங்காவுக்கு கனேடிய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இனப்படுகொலை தொடர்பான தீர்மானம் புதிய ராஜதந்திர அடியை வழங்கியிருக்கின்றது. கனடாவில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நகர்வுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் கவலை மற்றும் சீற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளது. ஆனால் ராஜதந்திர ரீதியில் கனடாவில் அடிவாங்கிய ஸ்ரீலங்கா இவ்வாறு குமுறிக்கொண்டாலும் ஈழத்தமிழினத்துக்கு குறிப்பாக புலம்பெயர் தமிழ் சமூகத்துக்கு இது ஒரு மிக முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகின்றது. மே 18ஆம் தேதி கனடாவில் இனப்படுகொலை நாள் என்ற ஒரு அடையாளத்தை பெற்றுள்ளமை ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை அனைத்துலக அரங்கத்தில் எதிர்வரும் நாட்களில் சிக்கலுக்குரியதாக மாற்றப்போகின்றது என்பதும் வெளிப்படை. இதனால்தான் ஸ்ரீலங்கா அரசாங்கம் சீற்றம் மற்றும் கவலைகளை இந்த விடயத்தில் வெளிப்படுத்தி வருகின்றது. இதற்கிடையே நாட்டின் பொருளாதார வங்குரோத்து நிலைமை காரணமாக இலங்கையில் எந்த ஒரு தனிநபரும் தனது கையிருப்பில் வைத்திருக்கக்கூடிய வெளிநாட்டு நாணயத்தின் பெறுமதியை 15,000 அமெரிக்க டாலர் என்ற தொகையிலிருந்து 10,000 அமெரிக்க டாலர் என்ற தொகைக்கு அரசாங்கம் குறைத்திருக்கின்றது. ஒருவர் தமது கையில் உள்ள வெளிநாட்டு நாணயத்தை உடனடியாக வெளிநாட்டு நாணய கணக்கில் இல்லையென்றால் சாதாரண வங்கி கணக்கில் வைப்பில் இடுவதற்கு தற்போது 2 வார கால அவகாசம் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. இந்த 2 வார கால அவகாசத்துக்கு இடையில் இந்த வெளிநாட்டு நாணயம்
வங்கி கணக்குகளில் இடப்படாவிட்டால் அந்த பணத்தை வைத்திருந்தவர் அந்நிய செலாவணி சட்டத்தின் கீழ் அபராதம் மற்றும் சட்ட நடவடிக்கைகளை எதிர்நோக்க வேண்டி வரும் எனவும் நேற்று ஸ்ரீலங்காவின் மத்திய வங்கி நேற்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. அண்மை காலமாக இலங்கையில் கருப்பு சந்தையில் வெளிநாட்டு நாணயங்களால் ஈட்டக்கூடிய லாப நிலையை கருத்தில் கொண்டு பலர் வெளிநாட்டு நாணயங்களை சேமிக்க ஆரம்பித்திருப்பதால் அதனை தடுக்கவே இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது இலங்கையில் டாலரின் விலை சற்று குறைவடைந்து வரும் நிலையில் அண்மையில் பல்வேறு இடங்களில் அதிரடி நகர்வுகள் மூலம் வெளிநாட்டு நாணய தாள்கள் பெருமளவில் கைப்பற்றப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இவை இலங்கை நிலவரங்கள். அடுத்ததாக தமிழகத்தின் நிலவரத்தை நோக்கினால், இலங்கைக்கான நிவாரண உதவிகளுடன் சென்னை துறைமுகத்தில் இருந்து புறப்பட்டுள்ள கப்பல் நாளை இரவு கொழும்பு துறைமுகத்தை சென்றடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மலையகம் உட்பட்ட நாட்டின் சில பகுதிகளில் வசிக்கும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு ஒரு வார காலத்துக்கு தேவையான பால்மா உட்பட்ட உலர் உணவு பொதிகள் இந்த கப்பலில் பயணிப்பது குறிப்பிடத்தக்கது. இறுதியாக உலக நிலவரங்களை நோக்கினால், உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பு ஆரம்பித்த பின்னர் இதுவரை நேரடியாக பேசிக்கொள்ளாத அமெரிக்காவின் கூட்டுப்படை தளபதி ஜெனரல் மார்க் மில்லியும் ரஷ்ய கூட்டுப்படை தளபதி ஜெனரல் வெலரி ஜெராஷிமோவும் நேற்று தொலைபேசியில் பேசியுள்ளனர். இந்த பேச்சுக்களின் பின்னர் அமெரிக்க ரஷ்ய ராணுவத்துக்கு இடையிலான தகவல் தொடர்புகளை திறப்பதற்கு ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பு ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் முதன்முறையாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் லாய்ட் ஆஸ்டின் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சருடன் கடந்த வாரம் பேசிய பின்னர் இரண்டு தரப்பு கூட்டுப்படை தளபதிகளும் இந்த பேச்சுக்களை நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் உக்ரைனின் அசோவ்ஸ்டில் உருக்கு ஆலையில் இருந்து இதுவரை 1700 மேற்பட்ட உக்ரைனிய படையினர் சரணடைந்துள்ளதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளமை உக்ரைனுக்குரிய புதிய பின்னடைவாக மாறியுள்ளது. எனினும் இந்த வளாகத்திற்குள் அசோ படைப்பிரிவின் தலைமை தளபதி மேஜர் பொகிடன் க்ரோடவிச் மற்றும் துணைத் தளபதி ஸ்வியா டோஸ்லாவ் உட்பட்ட மூத்த படைத்தளபதிகளும் நூற்றுக்கணக்கான படையினரும் இன்னமும் இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. தான் சரணடைய போவதில்லை என குறிப்பிட்டுள்ள அசோ படைப்பிரிவின் தலைமை தளபதி, தாங்கள் இராணுவ ஆற்றலில் பலவீனமாக இருந்தாலும் எதிரியின் தன்னம்பிக்கை தம்முடையது என குறிப்பிட்டுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இந்த உருக்கு ஆலையிலிருந்து அசோவ் தளபதிகள் கைது செய்யப்பட்டால் அவர்கள் மீது போர்க்குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படும் என ரஷ்யா குறிப்பிட்டுள்ளது. இறுதியாக பிரான்சில் அடுத்த மாதம் பொது தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் புதிய அமைச்சரவை இன்று மாலை அமைக்கப்படுகின்றது. இதேவேளை இன்றுதான் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வதற்குரிய இறுதி நாள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வேட்புமனு தாக்கல் முடிவடைந்த பின்னர் மே 30 பரப்புரைகள் அதிகாரபூர்வமாக ஆரம்பிக்க உள்ளன. ஜூன் 12 முதற் சுற்று வாக்களிப்பு இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.